படிக்கும் ஏடுகளை கைகள் விரும்பவில்லை, நடிக்கும் மேடைகள் நோக்கியே கால்கள் திரும்பியது. தன்னை அறிந்தவன் தரணி ஆளுவான், தன்னை அறிந்ததால் இன்னும் வாழ்கிறார். ரசிக்க விரும்புவோருக்கு படமாக இருக்கிறார், நடிக்க விரும்புவோருக்கு பாடமாக இருக்கிறார். உடல் மொழிக்கு ஒரு அகராதியானவர், கலைத்துறைக்கு பெரும் நூலகமானவர். படிப்படியாக உயர முனைவோருக்கு படிப்பினையானவர், நடிப்பினை கூட நிஜம்போல் காட்டிடும் படைப்பாளியானவர். அவர் அங்கங்களெல்லாம் அங்கங்கே நடிக்கும், அத்தனையும் கண்டுவிட கண்கள் எல்லாம் துடிக்கும். கரை புரண்டு வரும் பெரும் வெள்ளத்தை அணைகளை தேடி வர வைத்தவர். கரையாத பல கல் நெஞ்சங்களையும் கண்வழி சென்று கரைய வைத்தவர். திரையரங்குகளையெல்லாம் திரண்டு வரும் மக்களின் கண்ணீரால் நிறைத்து சிறு தீவுகளாயாக்கியவர். அத்தனை வேஷங்களையும் புனைந்து கொண்டவர், ஒவ்வொரு பாத்திரத்திலும் நிறைந்து நின்றவர். வரலாற்று நாயகர்களை கண்களில் காட்டினார், கர்ச்சிக்கும் வசனங்களால் காதுகளை மீட்டினார். என்றும் வாடாத பாசமலர் சூட்டினார், இன்றும் வாழ்ந்திருக்கும் வசந்த மாளிகை கட்டினார். நேரம் தவறாமையும் வேலையில் ஈடுபாடுமே அவர் காட்டி சென்ற வேறுபாடு. உழைப்பிற்கு மாற்றாய் ஏதுமில்லை என்பதே அவர் வாழ்க்கை சொல்லிடும் கூறுபாடு. இறப்பும் ஒரு நடிப்பாயிருந்தால் நலமாயிருக்கும், வாழ்வென்னும் படப்பிடிப்பு முடிந்துவிட்டாலும் காட்சிகள் என்றும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும்.